தோனிக்கு ஏன் ஃபேர்வெல் வைக்கலை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனே தெரிஞ்சுக்கோங்க. தோனிக்கு ஏன் ஃபேர்வெல் வைக்கலை அப்படின்னு எல்லா ரசிகர்களோட மனசுலையும் கேள்வி எழுந்திருக்கும். அதுக்கான பதில் 2 வருஷம் கழித்து இப்போ தரப்பட்டிருக்கு. பிசிசிஐயோட முன்னாள் தேர்வாளரான சரண்தீப் சிங் இதுக்கான விடையை கொடுத்துருக்காரு. சச்சின் அடுத்து மிகவும் புகழ் வாய்ந்தவர் கிரிக்கெட்டில் தோனின்னு சொல்லலாம். இவரை காட் ஆஃப் ஃபினிஷிங்னு சொல்லுவாங்க. தோனியை பற்றி சொல்லணும்னே தேவையில்லை, அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். தோனியை எல்லாரும் கடைசியாக எப்போ பார்த்துருப்பாங்கன்னா 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனலில் நியூசிலாந்துக்கு எதிராக அவர் 50 ரனில் ரன் அவுட் ஆகும்போது தான் பார்த்துருப்பாங்க. அந்த ரன் அவுட்டை எந்த ஒரு கிரிக்கெட் ரசிகராலையும் அவ்வளவு எளிதாக மறந்துட முடியாது. இப்போ ரன் அவுட் ஆகிட்டு பெவிலியனுக்குள்ளே போனவர் திரும்ப இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்க்கு வரவே இல்லை. 1 வருஷம் காத்திருப்புக்கு அப்புறம் டோனியை எப்போ பார்ப்போன்னு காத்திட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி வெளியானுச்சு. August 15 சுதந்திர தினம் அன்னைக்கு தோனி தன்னோட ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டு ரிட்டையர் ஆகிட்டாரு. இவர் இந்த போஸ்ட்டை சரியாக 7:29 போஸ்ட் பண்ணாரு. அதுக்கோட ரிட்டையர் ஆன டோனி எப்போ வருவாருன்னு எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஐபிஎல்ல அவர் அப்பியர் ஆனார். ஐபிஎல்லையும் பெரிய நல்ல சீசன் அமையலை. அதுக்கப்புறம் 2021 ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராக விளையாண்டு சென்னை கலக்கிட்டு இருக்காங்க. இது ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். தோனிக்கு ஏன் இன்னும் இன்டர்நேஷ்னலில் ஃபேர்வெல் மேட்சஸ் வைக்கலை அப்படின்னு ரசிகர்கள் பலரும் பிசிசிஐயை விமர்சிச்சுட்டே வந்தாங்க. எல்லா கோப்பைகளையும் வென்று தந்த ஒரே கேப்டன் அப்படின்னு புகழப்படுற தோனிக்கு ஒரு ஃபேர்வெல் மேட்ச் கூட இல்லையா, இது பிசிசிஐக்கு அவமானம்னு நிறையா ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்தாங்க. இந்த நிலையில தான் முன்னாள் தேர்வாளரான சரண்தீப் சிங் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. கடந்த வருஷம் ஆஸ்திரேலியாவில் நடக்க இருந்த T20 உலகக்கோப்பை தொடர் கேன்சல் ஆனிச்சு. அது கேன்சல் ஆகாமல் இருந்திருந்தால் தோனி அதில் விளையாண்டுருப்பாங்க. அதுதான் அவரோட ஃபேர்வெல் மேட்சாகவும் இருந்திருக்கும். ஆனால் அது கேன்சல் ஆனனால உடனே தன்னோட ஓய்வு முடிவை டோனி அறிவிச்சிட்டாரு. ஒருவேளை அந்த போட்டி நடந்திருந்தா அதில் அவர் பங்கேற்று தன்னோட ஃபேர்வெல் மேட்சை விளையாண்டுருப்பாரு அப்படின்னு அவர் விளக்கம் தந்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.